அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது உங்களுடன் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, நட்பை விட சிறந்தது எதுவும் இல்லை. நட்பு என்கிற உறவு மிகவும் ஆச்சரியமான உறவு, அற்புதமான உறவு. வாழ்க்கையில் கணவன் மனைவியை கூட நண்பர்களை போல இருந்தால் எந்த ஒரு கஷ்டமும் வராது என்று கூறுவார்கள். ஏனெனில் நட்பில் அகங்காரம் கிடையாது. நான் பெரியவன், நீ பெரியவன் என்ற அகந்தை நட்பில் ஒருபோதும் கிடையாது. நண்பர்கள் எந்த ஒரு இரத்த சொந்தமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக நம்முடன் இருப்பவர்கள் நண்பர்கள். நமக்கு கஷ்டம் என்று ஒன்று ஏற்படும் போது நமக்காக தோள் கொடுப்பவர்கள் நண்பர்கள். யார் நட்பை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மூழ்க மாட்டார்கள். நட்பில் மிகவும் அழகான விஷயம் என்ன தெரியுமா? நாம் பட்டினியாக இருந்தாலும் நம் நண்பனை சாப்பிட வைக்க தோன்றும். இதை விட அழகான விஷயம் வேறென்ன இருக்க போகிறது? ஒரு கவிஞர் நட்பை பற்றி மிகவும் அழகாக அது ஒரே வரியில் கூறியிருப்பார். அதாவது, நட்பில்லாத வாழ்க்கை, வீணை இல்லாத நரம்பு, சாட்சி இல்லாத சாவு என்று கூறியிருக்கிறார். நட்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இணைந்திருக்கும் உறவாகும். மகாபாரதத்தில் வரும் கர்ணனை அனாதையாக்கியது அவரது தாய். அதே கர்ணனை மன்னனாக்கி அழகு பார்த்தது அவரது நண்பன். வாழ்க்கையில் நண்பர்களின் அன்பை வெளிக்கொணர்வதற்கு உணர்வுகள் போதும், வார்த்தைகள் தேவையில்லை. நல்ல நண்பர்கள் வாழ்க்கை சுவையூட்டுபவர்கள். நமது வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நடைபெறாமல் பாதுகாப்பவர்கள். உணர்ச்சி பழகிதல் வேண்டாம், உணர்ச்சித்தான் நட்பாங்கிழமை தரும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது, நட்பு எந்த ஒரு தொடர்பும் எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் ஒத்த உணர்ச்சிகள் மூலமாக மட்டுமே வரக்கூடியது. இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு பிசுராந்தையார் கோப்பறிஞர் இவர்களின் நட்பு. இவர்கள் பழகியதுண்டா? இல்லை. ஆனால் இவர்களின் ஒத்த உணர்ச்சிகள் இவர்களை நண்பராக்கியது. நட்புக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு கூறுகிறேன். மாணவர்களுக்கான பரிசுகள், நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம். நட்பு ஒருபோதும் தரம் பார்த்து வருவதில்லை. மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், அவர் திருவனந்தபுரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு கிடைக்கும் நேரங்களில் தனது நண்பர்களிடம் செலவிடுவார். தெருவோரங்களில் தனது நண்பரிடம் நின்று பேசிக் கொண்டிருப்பார். அவர் ஜனாதிபதி ஆவார் என்று அப்பொழுது யாரும் எண்ணியதில்லை. அவர் ஜனாதிபதி ஆன பின்பு திருவனந்தபுரத்து கவர்னர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு, நான் என் நண்பனை பார்க்க வேண்டும், அவனை அழைத்து வாருங்கள் என்று பல பேரை அனுப்பி அவரை அழைத்து வரச் சொன்னார். அப்படிப்பட்ட நண்பன் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? திருவனந்தபுரத்து தெரு ஓரங்களில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தார். செருப்பு தைத்த நண்பனை ஜனாதிபதியான பின்பும் அப்துல் கலாம் தேடி பிடித்தார். அவரை பார்த்து தோளோடு தோள் சேர்த்து, என்றும் நீதான் என் நண்பன் என்று கூறினார். இதில் இருந்து தெரிய வருகிறது, நட்பு ஒருபோதும் தரம் பார்த்து வருவதில்லை. நட்பு என்பது ஒரே வார்த்தையில் விளக்குவது மிகவும் கடினமான விஷயமாகும். நட்பை போற்றுவோம், நல்ல நண்பர்களை போற்றுவோம். நட்பை பெற்றது எதுவும் இல்லை என்று தெரியவில்லை.